அனைவருக்கும் வணக்கம். அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டது நித்திய கல்யாணி செடி. நித்திய கல்யாணி சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடிய தன்மை உடையது. இது புற்றுநோய்க்கு மருந்தாக அமைகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க வல்லது. புண்களை விரைவில் ஆற்றும் தன்மை கொண்டது. நித்திய கல்யாணி பூவை பயன்படுத்தி சர்க்கரை நோயாளிகளுக்கான மருந்து தயாரிக்கலாம். இதற்கு 10 நித்திய கல்யாணி பூக்களை எடுத்து இதனுடன் கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஒரு டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வையுங்கள். இதை வடிகட்டி குடித்து வர சர்க்கரையின் அளவு குறையும், இரத்த அழுத்தமும் சீராகும், நாள்பட்ட புண்கள் சீக்கிரம் ஆறும். நித்திய கல்யாணி இலை பூ ஆகியவற்றில் இருந்து புற்றுநோய்க்கான மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. இது மார்பக புற்றுநோய்க்கு மருந்தாகிறது. நெறிக்கட்டிகளை கரைக்கும் தன்மை உடையது. நித்திய கல்யாணி பூக்களை பயன்படுத்தி புற்றுநோயாளிக்கான மருந்து தயாரிக்கலாம். இதற்கு 10 நித்திய கல்யாணி பூக்களை எடுத்து இதனுடன் கால் டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்து ஒரு டம்ளர் அளவிற்கு நீர் விட்டு கொதிக்க வையுங்கள். இதை வடிகட்டி குடித்து வர சீழ் பிடித்த புண்கள் ஆறாத புண்கள் விரைவில் குணமாகும். புற்றுநோயாளிகள் இந்த தேநீரை எடுக்கலாம். பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட கருஞ்சீரகம் உடலினுள் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை கொண்டது. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் புண்களை ஆற்றும். நித்திய கல்யாணி இலையை பயன்படுத்தி புண்களை ஆற்றும் மருந்து தயாரிக்கலாம். இதற்கு ஒரு பாத்திரத்தில் 2 பங்கு தேங்காய் எண்ணெயை எடுத்து அதில் 1 பங்கு நித்திய கல்யாணி இலையின் பசையை சேர்த்து தைல பதத்தில் காய்ச்சுங்கள். இதை ஆற வைத்து வடிகட்டி புண்கள் மேலே பூசுவதால் நல்ல பலன் கிடைக்கும். சீழ் பிடித்த, புரையோடிய மற்றும் இரத்தம் கசைகின்ற புண்கள் விரைவில் குணமாகும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.